Hello everyone, once again welcome back to the YouTube channel An Academy Bankers Hub. This is Naresh Kumar here. Can you please tell me whether the audio and the video clarity is good so that we can proceed our session? வீடியோ இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வீடியோ ஆடியோ தெளிவாக தெரியுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இதுதான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் த ஃபர்தர் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ எவ்ரிடே நம்ம காலையில் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே போல் அதற்கான ஒரு யூனிக் குவிஸ் அட்டன் பண்ணிடுறது அவசியம் டு செல்ஃப் அனலைஸ் ஆர் செல்ஃப். ஓகே, குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன், தெளிவாக இருக்கு, நன்றி நன்றி. ஓகே, இந்த வீடியோட லிங்கை உங்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் ஆஸ்க் தம் டு கம் அண்ட் ஜாயின் வித் அஸ் ஸோ தட் வி கேன் ஸ்டார்ட் ஆர் செஷன். ஓகே ஃபைன், ஸோ டெய்லி சிஏ யூனிக் குவெஸ் போயிடலாமா? பிஃபோர் தட், ஃபார் மோர் வீடியோஸ் யூ கேன் ஃபாலோ மீ ஆன் த அன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பை டைப்பிங் மை நேம் நரேஷ் குமார் அந்த சர்ச் பாக்ஸ். என்னோட ப்ரொஃபைல ஃபாலோ பண்ணுறதன் மூலியமாக நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் பிளஸ் அஸ் வெல் அஸ் ஸ்பெஷல் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இஃப் எனி ஒன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ளீஸ் கோ ஃபார் இட், பிகாஸ் அன் அகாடமி இஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். இங்கே வந்து டாப் ட்ரைனர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. டெடிக்கேட்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் ட்ரைனர் கூட ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ், இப்போ யூடியூப் மாதிரி இங்கே கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு 7 செகண்ட் கழிச்சு வந்து இந்த மாதிரி இருக்க போகிறதில்ல, ரியல் டைம் இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ட்ரைனர்ஸ் கூட இருக்கும். ஸோ உடனுக்குடன் நீங்கள் வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த லைவை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ், உங்களுக்கு தேவையான மாக் டெஸ்ட் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அமேசிங் பிளாட்ஃபார்ம் டு கிராக் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் இஸ் அன் அகாடமி. ஸோ லெட்ஸ் கிராக் இட் வித் டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் எல்லா ஆல் எஜுகேட்டர் கம்ஸ் அண்டர் ஒன் பிளான். ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது யூஸ் மை ரெஃபரல் கோட் தட் இஸ் நரேஷ் 10 டு கெட் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, அண்ட் ஸ்பெஷல் செஷன்ஸ் எப்போதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா குடியுரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய டாபிக்ஸ் மிஸ் பண்ணியிருக்கிறோம். ஆகஸ்ட் மந்தோட ஹோல் குவிஸ் வைக்கணும், 15 டேஸ் வைக்கணும், வீக்லி குவிஸ் எதுவுமே நம்ம பெருசாக வைக்கல, அது எல்லாமே நம்ம திருப்பி ரெசியூம் பண்ணணும், ஏன்னா எக்ஸாம்ஸ் ஆர் ஆன் த வே. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளினிக்கலோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து வரப்போகுது, அதற்கான ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண தவறக்கூடாது. அதை நான் தொடர்ச்சியாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வி வில் பிளான் அக்கார்டிங்லி. ஓகே, எஸ். ஸோ நம்மளோட அன் அகாடமி பேங்க் எக்ஸாம்ன்ற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் நம்ம பேங்கர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். அண்ட் இதுதான் நம்ம தமிழ் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கோர்ஸ், தமிழ் பேட்ச் ஃபார் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ். ஸோ எஸ் பிளிங்க் பியூட்டி, அதான் நானும் என்னது ஆச்சரியப்படுறேன். அப்படி நீங்கள் டெய்லி நம்மளோட கிளாஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி டெய்லி ஒரு 3 மணி நேரம் கிளாஸு ப்ளஸில் மட்டுமே நான் எடுப்பேன். ஓகே, ஸோ 3 ஹார்ஸ் அங்கே எடுப்பேன், யூடியூப்பில் அங்கே யூடியூப்பில் இங்கே யூடியூப்பில் அண்ட் ஸ்பெஷல் செஷன்ஸில். ஸோ நிறைய நேரம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் ப்ளஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்ப் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஐபிஎஸ் பியூ சாம்பியன்ஷிப் போயிட்டுருக்கு, ஒரு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அந்த ரிவ்யூ அனாலிசிஸ்க்கு யாருமே வரல, அடுத்ததுக்காச்சும் கண்டிப்பாக வந்துருங்க. 5th of September எக்ஸாம், 6th வந்து ஜேர்னி வீடியோ ஒன்றும் வரலையா? ஜேர்னி யாரோட ஜேர்னி? நம்மளோட தான் மாக் டெஸ்ட் அனாலிசிஸ் யார் யார் கொடுக்க போகிறானா, நாங்கள் 3 பேர் தான் கொடுக்க போகிறோம். இது T20 டெஸ்ட் சீரீஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் மக்களே, இது வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க அன் அகாடமியில். வாட்ஸ் இன் ஸ்டோ ஃபார் யூ, 22 டெஸ்ட்டு, 440 எக்ஸாம் பேஸ் பண்ண க்வெஷ்சன்ஸ், 5 வாரம் ஃபார் ஃப்ரீ, பைலிங்குவல் அனாலிசிஸ் பை டாப் எஜுகேட்டர்ஸ் அங்குஷ் லம்பா சார் அண்ட் நிமிஷா பன்சால் மேம் அண்ட் ஒன் மோர் சார், அவங்க 3 பேர் கொடுக்க போகிறாங்க. September 7th October 6th வரைக்கும், 12 PM மண்டே டு ஃப்ரைடே கொடுக்குறாங்க, இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ். அடுத்துதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நரேஷன் நான் பார்த்துட்டே இருக்கலாம், அப்டேட்டில் இருங்க. ஆமாம், எப்பயுமே லைவில் வந்துட்டே இருப்பாங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா எங்கள் அம்மா இப்போ சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி எப்போ கிளாஸு அப்படி கேட்பாங்க. லைவுன்னு கேட்க மாட்டாங்க, எப்போ கிளாஸு அவங்களுக்கே தெரில, நான் எப்போலாம் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு தாய்க்கே தெரியாதம நம்ம வந்து திடீர்னு சாப்பாடு போட்டு வச்சுருவாங்க, கிளாஸ்ன்னு போயிடும், சாப்பிட மாட்டேன் அப்படியே முடி வச்சிடும், டீ போட்டு வைப்பாங்க அப்படியே போயிடும், அவங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகும். நேற்று லைட்டாக தொண்டை வலிச்சுது,
ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, தொண்டையில் கிச் கிச் விக்ஸ் மாத்திரை சாப்பிட்டேன் சரியாயிடுச்சு, கொரோனாலாம் இல்லை, இந்த பேசிட்டே இருக்கிறோம்ல கத்திட்டே இருக்கிறோம் இல்லையா அதனால் வர்ற இயல்பு தான். ஓகே ஸோ ஆ எஸ் ஐ எம் ஃபைன், ஒரே நிமிஷம் இருங்க என்னோடய ஃபோனை இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட் ஆன்சர் சுமித் நகல். இந்த கேள்வி யாராவது பதில் தெரியலன்னா நீங்களாம் செகண்ட் ஃப்ளோர் போயிடணும், ஏன்னா காலில் அவ்வளோ நேரம் எதிர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. சுமித் நகல் ஆனால் அவர் இப்போ தோத்துட்டார் ரெண்டாவது ரவுண்டில், பரவாயில்ல முதல் ரவுண்டு செஞ்சதே பெரிய விஷயம் தான். இவர் சுமித் நகலை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, விராட் கோலியோட ஃபவுண்டேஷனில் தான் வந்து ஹெல்ப் கிடச்சி இவர் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு. இதை ஜெயித்த உடனே விராட் கோலிக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார், ரொம்ப சந்தோஷமான விஷயம். விராட் கோலி யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப் அண்ட் யூ ஆர் இன்ஸ்பைரிங் அதர் அத்லெட்ஸ் அண்ட் யூ ஆர் ஹெல்பிங் அதர் ஃபைனஸ்ட் அத்லெட்ஸ் ஃப்ரம் இந்தியா. அப்ரிஷியேட் கீர்த்தனா, கண்டிப்பாக போட்டுருவோம். ஹூ அப்ரோவ்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வி கே யாதவ்? கிராண்ட் ஸ்லாம் பற்றி சொல்லி தந்ததுக்கு நன்றி. கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படின்னா மொத்தம் நாலு போட்டிகள். முதல் போட்டி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம்பிள்டன், ரெண்டாவது யூஎஸ் அண்ட் ஃப்ரெஞ்சு, அடுத்தது வந்து கடைசியாக வந்தது தான் ஆஸ்திரேலியன் ஓப்பன். இது நாள் மட்டும்தான் அதில் ஃப்ரெஞ்ச் ஓப்பன் மட்டும் தான் கிளேல விளாடுவாங்க, விம்பிள்டன் வந்து க்ரீனில் விளாடுவாங்க. யூஎஸ் ஓப்பனும் ஆஸ்திரேலியன் ஓப்பனும் ஹார்ட் டர்ஃப் சர்ஃபேஸ், இப்போ மேட் மாதிரி இருக்கு இல்லையா, மேட் மாதிரி போட்டுருவாங்க. அது வந்து க்ரீன்னு சொல்ல அது வந்து நார்மல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் ஹேட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹார்ட் சர்ஃபேஸ். அதே மாதிரி ஒரு கிரவுண்டு பாண்டிச்சேரியில் கூட இருக்குது, ஆனால் ஹாக்கிக்கு இருக்குது. பல கோடி செலவு பண்ணி பல லட்சம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. யாதவ் ரயில்வேக்கு ஒரு ஆதவன் உதித்து விட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரயில்வே இது வரைக்கும் சிஇஓவே கிடையாதான், இவர் தான் ஃபர்ஸ்ட் சிஇஓவான். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஓகே இவரை வந்து ஏன்டா இதெல்லாம் நீ காலிலே சொல்ல மாட்டேற அப்படின்னா அப்புறம் தெரிஞ்சுக்கிறது தான் சொல்ல முடியும் சரியா. முதல் சிஇஓ ரயில்வே போர்டுக்கான முதல் சிஇஓ இவர் தான். இப்போ முதல் சிஇஓன்னு ஆதிக்கடவுள் யாரு? சூரியன். ஸோ ஆதவன் உதிக்கிறார். அதே மாதிரி ரயில்வே போர்டுக்கு ஒரு முதல் சிஇஓ உதிக்கிறார், ஆதவன் யாதவ் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏசிசினா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட். அடுத்தது ஹூ இஸ் டு ஹோல்ட் அடிஷ்னல் சார்ஜஸ் சிஎம்டி ஆஃப் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பத்மா காரில் பெட்ரோல் இல்லை. ஐயோ ஓய் பேச சொல்லிட்டேன்னா, பத்மா குமார் காரில் பெட்ரோல் இல்லை. அப்படி இல்லைன்னா பெட்ரோல் விற்கிற விலைக்கு பெட்ரோல் போட்டு பத்த மாட்டேங்குது, பத்தாமல் போகுது பெட்ரோல், இப்போலாம் பத்த மாட்டேங்குது இல்லையா. அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், பத்தவே மாட்டேங்குது. எவ்வளோ பெட்ரோல் போட்டாலும் பத்த மாட்டேங்குதுப்பா, ஏன்னா பத்மா கார் வந்து சிஎம்டி ஆனதுலேருந்து பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க. எல்சி கோயல் டைரக்டராக இருந்தார்ப்பா இவர், இப்போ அவரை போய் என்ன பண்ணிட்டாங்க, கோ எதுக்கு கோ, மேனேஜிங் டைரக்டருக்கு கோ, டைரக்டா கோ ஆயிட்டு. கொய்யால டைரக்டரா இருந்து எப்படிறா மேனேஜிங் டைரக்டர் ஆனா கொய்யால அப்படின்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் ஞாபகம். டே கொய்யால அப்படின்னு ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, என் கொய்யா என்னமா கூறாண்டா. 1 இயர் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் சரியா. இவர் நார்மலாக டேரக்டராக இருக்கார், இப்போயும் டேரக்டராக இருக்கார், இப்போ அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சேர்மன் மேனேஜிங் டைரக்டர். நினைக்கணும் இது வந்து அவரோட நியூஸ் கிடையாது, அது வேற ஒரு குழு. சாரி இவர் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் சிஎம்டி தான். ஓகே இன்னொரு நியூஸ் வருது அதுக்கு தான் மாற்றி சொல்லிட்டேன், ஒரு நிமிஷம். இன்னொருத்தர் தான் போட்டிருப்பாங்க, ஜேகே கவர்மெண்ட். குழு நிறைய மண்டையில் வைக்கிறோமா. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அவங்களோட பயாலஜிக்கல் டைவர்சிட்டியை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவில் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்றது தான் கேள்வி. ஏன்னா பயோடைவர்சிட்டி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி நம்ம பாதுகாக்கணும். காரணம் என்ன, அது இருந்தால் தான் வந்து டூரிசம்லாம் பெருகும், நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் குழுவில் மொத்தம் 10 பேர். இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது சரியா. அதான் நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் டைவர்சேஷன் வந்து
நம்ம வந்து கண்டிப்பா அதுக்கு சேவ் பண்ணி ஆகணும். அதுக்காக ஒரு 10 பேர் கொண்ட குரூ வந்து என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்க. ஓகே இதுல 5 அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5 நான் அபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? எட்டு பேர் கொண்ட குழு. காசா முக்கியம், கூவல் தான் முக்கியம். அது வித்தியாசமா கூறான் பாரு அங்க ஒய்யால. ஸ்ரீ வல்லபாய் பிட்டே. எஸ்விபி 4000 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்கப்பா இன் வேரியஸ் செக்டர்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஏர்கிராஃப்ட், என்னது ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங், ஏரோஸ்பேஸ் எல்லாத்துலேயும் பண்ணுறாங்க. ஓகே இதனால் கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த மாநிலத்தில் பண்ணுறாங்க அப்படின்றதான் கேள்வி. இவனோட சீஃப் மினிஸ்டர் கெஹ்லத் அவரோட ப்ரெசன்ஸில் தான் இந்த எம்ஒயு கையெழுத்திடப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் கெஹ்லத்னோடனே ராஜஸ்தான் நீங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா? அதே கேள்வி. சாக்லேட் சாப்பிட்றேனே, கட்னி கிளாஸ் எடுக்கிறேனேன்றத தப்பாக நீங்கள் வேண்டாம். இது போட்டால் லைட்டாக சில்லுன்னு போகுது. சின்ன வயசுலலாம் அங்கே விக்ஸு ஆல்ஸ்லாம் எதுக்குனே தெரியாது, சும்மா வாங்கி போட்டு தண்ணி குடித்தா சில்லுன்னு இருக்கும். அதுக்காகவே அது வாங்கி போட்டு சாப்பிட்டு தண்ணி குடிப்போம். அந்த 90s kids சொல்லக்கூடிய அந்த நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி பண்ணுவோம். அப்புறம் இப்போலாம் விக்ஸு ஆல்ஸ்லாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ வலிக்காக சும்மா லைட்டாக போட்டு காகன்றோம். இது யூஸ்வலாக எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் வருமா? டீச்சர்ஸ்க்கெலாம் வருமா? டீச்சர்ஸ்க்கு வரட்டும், எனக்கு ஏன் வருது? எத்தனை பேர் இந்த மாதிரி விக்ஸை போட்டு தண்ணி குடிச்சிருக்கீங்க? ஆந்திர பிரதேஷ். அடுத்த கேள்வி. ஆர்பிஎஃப் பர்சன், இது ஒரு நியூ கேள்வி, யூனிக் குவிஸ். போலோ, ஆ போலோ போட்டோம். இதில் வேறு சொல்லுவாங்க பெப்சி குடிச்சிட்டு மென்டாஸ் சாப்பிடக்கூடாது, இது குடிச்சிட்டு அதை சாப்பிட்டா செத்துருவோம், அது செத்துருவோம். எல்லாத்தையும் நம்மளை ஒரே ஜென்ரேஷன், எங்கள் ஜென்ரேஷன் தான் வெள்ளந்தியாவே இருந்துட்டோம். சூதுவாது தெரியாமலே வளர்ந்துட்டோம். 3 இது ஒரு யூனிக் குவிஸ். ஆர்பிஎஃப் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கான்ஸ்டபிள்ஸ் எஸ்எஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த பர்சன்ஸ் நல்லா வேலை செஞ்ச, அதில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. அந்த அவார்டு வந்து ஜீவன் ரக்ஷா மெடல்னு சொல்லுவாங்க. அது இந்த தடவை பிரசிடென்ட்டு நம்ம ராம்நாத் கோவிந்த் சார் தான் கொடுத்துருக்கிறார். யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாருன்ற பேர் நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மொத்தம் 3 பேருக்கு கொடுத்துருக்கிறார். ஓகே அதோட உங்களோட பேர் இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஒருத்தர் பேர் வந்து லேட், அவர் இப்போ நம்மளோட இல்லை. ஸ்ரீ ஜக்பீர் சிங், இன்னொருத்தர் ஸ்ரீ சிவ்சரண் சிங், இன்னொருத்தர் ஸ்ரீ முகேஷ்குமார் மீனா. ஓகே அந்த அவார்டு உங்களுக்கு அழகாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலிங். ஆர்பிஎஃப் பர்சனல்ஸ்க்கு ஜீவன் ரக்ஷா மெடல்ஸ் கொடுத்து ஆனர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இதுக்கான கேள்வியெல்லாம் பதில் சொல்லிடுவீங்க. கோகோ கோலாவில் மென்டாஸ் போட்டால் பாட்டில் வெடிச்சிரும், இன்னும் எவ்வளோ இருக்குது? சத்தியம் பண்ணுறா, கில்லி சத்தியம் பண்ணுறா, ப்ளஸ் போட்டு சத்தியம் பண்ணுறா. ஐயோ இப்போ நம்மலாம் சத்தியன்ற அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பயந்துருப்போம் சின்ன வயசில். இப்போலாம் எவனா சத்தியன்ற வார்த்தைக்கு பயப்படுறானா? ஆ சத்தியம்லாம் சும்மா சக்கரை பொங்கல். இப்போ நம்மளுக்கே அந்த மாதிரி மாறிடுச்சு இல்லை முடியலாம். ஐயோ சத்தியம் போட்டுமே என்ன வருது தெரியல. அதுக்குனே வச்சு அந்த அளவுக்கு நம்மளை வந்து அப்படி டியூன் பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க வந்து கிட்டே போயக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. டிக்கெட் சத்தியம் பண்ணுறா, அம்மா சத்தியம் பண்ணுறா, சன்னிங் தத்தம் அவர் வந்து யூஎஸ். இவர் வந்து என்ன படத்தில் நடிச்சிருக்காருன்னு காலைல கேட்டேன் இல்லையா, ஸ்டெப் அப்னு ஒரு படம் வந்திருக்கும், டான்ஸ் படம் ஸ்டெப் அப். ஸோ நிறைய டான்சர்ஸ்லாம் வச்சு எடுத்த படம். அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியா சினிமாவில் வந்து பாலிவுட் கோலிவுட்லாம் இந்த மாதிரி லக்ஷ்மி ஏபிசிடி இந்த மாதிரியான படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இதான் அந்த ஃபஸ்ட்டு படம் ஸ்டெப் அப்ன்றது தான், டான்ஸ்க்காக முதல் முதல்ல எடுத்துகிற படம். அதில் நடித்தவர் தான் இவர், அவர் தான் அந்த புக் எழுதியிருக்கிறார். ஓகேவா? ஏய் எல்லாத்தையும் பேசி சொல்லாதீங்கடா, நம்ம ஒரு வீடியோ போடுவோம்டா இதுக்குன்னு, அங்கே நம்ம எல்லோரும் கும்பிடுவோம், அவசரப்படாதீங்க.
ஓகே, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்க்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட்ல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு இல்லை? ஏற்கனவே பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல் இருந்துருப்போம், அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. முன்னாடி 52 இருந்தது, இப்போ 4 இடம் முன்னேறி 48 இடத்துக்கு வந்துருக்குது. இந்த வேலையை பார்க்கறதுக்கே என்னால் முடிய மாட்டேங்குது. அப்புறம் அந்த வேலையை எடுத்து போட்டுட்டு அதுலேயும் வீடியோ வரலாம் வராமல் எல்லாம் திட்டுவாங்க. என்னடா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்க சொன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன்னுவாங்க. அப்புறம் அதில் வேற ஐயா முடியல மக்களேன்னுவேன். ஏன்டா நீ வேற இந்த மாதிரி சீனை போட்டுனே அப்படின்னு சிட்டு திட்டுவாங்க. அதனால தான் கொஞ்சம் பண்ணால் உருப்படியாக பண்ணோம். அதை தான் வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணோம். நம்ம மக்கள் புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட மக்கள் புரிஞ்சுப்பாங்க. புதுசாக பார்க்க வரவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஏய் என்னடா ஒரு வீடியோ தானடா போடுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம மக்களுக்கு தான் தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. மற்றவங்க அந்த மாதிரி நினைக்க முடியாதுல்ல. ஆக்ஸ்ஃபோர்டு தான் மக்களே டாப்பு நம்ம சொல்லுவோம்ல, இவர் பெரிய ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுக்கிறாரு அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. ஆக்ஸ்ஃபோர்டு தான் டாப்பு கன்சிகூட்டிவாக 5 இயர்ஸ்க்கு. இந்த நியூஸ் நம்ம காலையில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், புது நியூஸ். ஓகே, கடந்த 5 வருடங்களாக நம்பர் 1 இடத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி தான் பிடிச்சிருக்குது. சரியா, இந்தியாவில் யார் டாப்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்சி பெங்களூர் தான் இந்தியாவில் நம்பர் 1 ரேங்க் பிடிச்சிருக்காங்க. அவங்களோட ரேங்க் என்னதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 301-350 காலேஜ் ரேங்க்குள்ளே இருக்குது. ஐஐசி பெங்களூர் மட்டும் இல்லாமல் ஐஐசியோட ரொப்பார் இருக்குது பாருங்கள், அண்ட் ஐஐசி இண்டோர் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கிட்டத்தட்ட பக்கத்து பக்கத்து ரேங்க். 2 ஸ்டான்ஸ்ஃபோர்டு, 3 வந்து ஹார்வர்ட். நான் நேற்று வந்து வாரன் பஃபெட் அப்படின்ற ஒருத்தரோட வாழ்க்கை கதையை படித்தேன். அவர் வந்து ரொம்ப அநியாயத்துக்குன்னு வேற லெவலில் இருக்கிறாரு. அவரை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டே ஆகும். ஓகே, பில்கேட்ஸுக்கு டஃப் குத்தாராம். அப்புறம் அவர் சம்பாதிச்ச எல்லா காசையும் 85% பில்கேட்ஸோட என்ஜிஓ அதாவது இந்த உதவி அறக்கட்டளைக்கு கொடுத்துட்டாராம். அவ்வளோ காசு சம்பாதிச்சாராம். அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஐஐசி தான் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு, ஐஐடி ரப்போர், ஐஐடி இண்டோர் இவங்கெல்லாம் கிட்ட தான் இருக்கிறாங்க. 301-400 உள்ள இருக்கிறாங்க. ஆக்ஸ்போர்ட்லாம் 1 இருக்குது. அடுத்து அட்வான்ஸ் நன்றி நரேஷ் வ்ளாக்ஸ் வ்ளாக்ஸ். ஓகே பார்க்கலாம். பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷன் ஓன்டு பை பில் கேட்ஸ். அது இல்லாமல் வாரன் பஃபெட் அவர் கொடுத்தது இல்லாமல் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பணக்காரங்களும் இந்த மாதிரி நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணணும், தயவுசெய்து வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் வாரன் பஃபெட். அவரோட 90வது பிறந்தநாள், இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. 90வது பிறந்தநாளுக்கு வந்து நேற்று சரிங்களா, அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு பில்கேட்ஸ் வந்து அவருக்காக ஒரு கேக் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு பிரத்யேகமாக. அதுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருப்பாங்க, ஒரு கேக்கில் அவரோட ஃபேஸ் வந்து போட்டிருப்பாங்க. இந்தியா 3rd. ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா? லார்ஜஸ்ட் டாலர் மார்க்கெட் இன் 2019 இல்லையா? ஃபர்ஸ்ட்ல யார் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் பாருங்க. அதுக்காக தான் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். சைனா தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. நம்ம வந்து உலகத்தோட கெப்பாசிட்டியில் 9% வச்சிருக்கிறோம். சைனா வந்து உலகத்தோட கெப்பாசிட்டியில் 26% வச்சிருக்காங்க. ஓகேவா, அதானி கிரீன் எனர்ஜி தான் வந்து டாப் சோலார் டெவலப்பராக 2019 12.3 GW கெப்பாசிட்டி வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்தியா 3rd, சைனா 1rd. ஆமாம், அவர் மாதிரி யாராவது ஸ்டாக் நம்ம கொடுத்தா, அவரோட குரு ஒருத்தர் இருக்காராம், பெல் கிரஹாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அவரோட குருவாம். அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாராம். கடைசியாக அவர்கிட்டே போய் ஃபைட் போடுவாராம், இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாராம். பி எ பிராண்டு நரேஷா, ஒரு பிராண்டு நம்ம பிராண்டு சைனா பெரிய புள்ளிங்க. ஆக்சுவலாக பில் கிரஹாம் ஆக்சுவலாக வாரன் பஃபெட்டோட அப்பா வந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாராம் ஒரு தடவை. அவங்க வந்து ஒமேகான்ற ஒரு இடத்துல. ஓகே, அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இண்டெக்ஸ், இதை பற்றி நம்ம காலையில் தெளிவாக சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் லிங்க்டு ப்ராடக்ட், ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 2 ப்ராடக்ட் என்னது, ஒன்று ட்ரெடிஷ்னல் பிளான்ஸ் இருக்கும், இன்னொன்று வந்து யூனிட் லிங்க்டு ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் லிங்க்டு ப்ராடக்ட்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லி. 6 members ஹெட் பை பண்ட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்கல்ல. இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, வெரி சிம்பிள். இதோட ஹெட் வந்து யார், தினேஷ் பண்ட். ஓகே, நம்ம கூட பண்ட் என்ன பண்ணுவோம், பண்ட் வேலைக்கு ஆவானா மாட்டானான்னு செக் பண்ணுவோம் அடிக்கடி. மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்து என்ன பண்ணுவோம், விளாட்றானா இல்லைன்னு செக் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் தம்பி வந்து வித்த காட்டுவார். ஸோ அவரோட ஏன்னா ஷார்ட் செலெக்ஷன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணார்னா கண்டிப்பாக அவசரம். வயசு கம்மி இல்லை, மெச்சூரிட்டி இல்லை கொஞ்சம்.
இப்படி பண்ணிட்டு வந்து நம்ம செக்கிங்காக வைக்கிற மாதிரி இவங்களும் செக்கிங் பண்ணுறாங்க. இண்டெக்ஸ் இனோவேட்டிவ் ஏற்கனவே கொட்டாக் கூட தெரியும், இப்போ வந்து என்னது ஃபெடரல் ஃபெடரல் ஃபெடரல். ப்ரீவியஸ் கொட்டாக் மகேந்திரா, எஸ் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ரைட். ஃபெடரல் பேங்க், ஃபெடரல் விச் பேங்க் லான்சஸ் ஹோம் உற்சவ், இது ஒரு புது கேள்வி. ஹோம் உற்சவ் எ விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிஷன், அதாவது இது வரைக்கும் நீங்கள் சோப்பு சுண்ணாம்பு துணிமணி மொபைல் ஃபோனு லேப்டாப்பு இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிட்டு இருந்தீங்க, நிலம் ப்ராப்பர்ட்டிஸ் வீடுலாம் அதை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆன்லைன்லேயே வாங்கலாம் அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிஷனை ஒரு வங்கி வந்து துவக்கி வச்சிருக்குது. இந்த எக்ஸிபிஷனில் வந்து நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க மக்களுக்கு. ஓகே, அது எந்த பேங்க்னு கேட்குறாங்க, அந்த கேள்விக்கான பதில் ஐசிஐசிஐ ஹோம் உற்சவ். ஓகே, உற்சவம் நம்ம தமிழில் சொல்லணும் இல்லையா, அதான் உற்சவ். இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கினா போய் வாங்குங்க. அங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ன சொல்றது மிகப்பெரிய ரெனவுண்டு டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாரோட ப்ராஜெக்ட்ஸும் அங்கே ஷோகேஸ் பண்ணப்பட்டிருக்குது. கைலாசா வாங்கலாமா, வித்தா வாங்கலாம். ஓகே, விச் ஐஐடி கைலாசா வாங்கணும்னா அந்த அளவுக்கு ஒரு சோர்ஸ் வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸே கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜெஃப் பேசோஸும் கஷ்டம்தான். நம்ம ஈஷா அவர்கிட்ட வேணால் கேட்கலாம், அவர்கிட்ட கேட்டால் வேணால் அவர் கொஞ்சம் டஃப் கொடுப்பார். நித்திக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒருத்தர் அவர் தான். எந்த ஐஐடி வந்து கொலாபரேட் பண்ணாங்க செக் ரிபப்ளிக் கூட சேர்ந்து டேட்டா ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட், இதை நம்ம காலில் பார்த்துட்டோம். ஐஐடி கவுஹாத்தி, கவுஹாத்தி. அடுத்தது சக்கர் டீகோ டு டீகன்டாமினேட்டட். டீகன்டாமினேட்டட் அப்படின்னா என்னது அர்த்தம்னா தூய்மைப்படுத்துதல், தூய்மைப்படுத்துதல். அது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஆகி காய்ந்திருக்கும். ரட்டன் டாட்டாலாம் ஏன் வந்து கைலாசா வாங்க போறாரு, அவர்லாம் வந்து வேற லெவல். எந்த ஐஐடி மாணவர்கள் ஐஐடி டெல்லி மாணவர்கள் தான் இந்த சக்கர வியூகம். ஓகே, ஸோ சக்கரை வந்து டெல்லியில் அதிகமாக சாப்பிடுவாங்க. டெல்லி டெய்லி சக்கரை சாப்பிட்டா சுகர் வந்துடும். ஆக்சுவலாக சர்க்கரைக்கும் சுகருக்கும் தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சர்க்கரை நோய்னா என்ன, டயபெட்டிஸ்னா என்ன, அது என்ன என்ன இன்சுலின் என்ன பண்ணுது, இதை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லலாம் சரியா. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டாக இருக்கும், நிறைய பேர் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதோட வேலை என்ன அப்படின்றது ஒரு கிளிம்ஸ் கொடுக்குற பாருங்கள். இப்போ நம்ம உணவாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உணவும் வந்து குளுக்கோஸாக தான் மாறும் சரிங்களா. இப்போ அந்த குளுக்கோஸை வந்து அந்த அது பேர் மறந்துடுறேனே, அதோட வேலை என்னென்னா அந்த குளுக்கோஸ்லாம் போய் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கும் சரிங்களா. அதை சேவ் பண்ணி வச்சுக்கும் எதுக்குன்னா பிற்காலத்தில் நமக்கு பாடிக்கு எனர்ஜி தேவை அப்படின்னும் போது அதை ரிலீஸ் பண்ணும். ஓகே, இப்போது சுகர் லெவல் கம்மியாக இருந்துச்சுனாலும் அதிகமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, இப்போது அவர் சேமித்து வைக்கலனாலும் அந்த சாப்பிட்ற டைமுக்கு எனர்ஜியாக இருப்பீங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனர்ஜியாக இருக்க மாட்டீங்க, ஏன்னா சேர்த்தே வைக்கல. ஓகே, சேர்த்து தான் பிரிண்டி கொடுக்க முடியும், அது ஒரு பிரச்சனை. சரி, இப்போது அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன சார் பிரச்சனைனா, அவர் போய் என்ன பண்ணிடுவார், நீங்கள் சாப்பிட்ற எல்லாத்தையுமே போய் சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாரு, சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சு இப்போ செலவு பண்ணுறது ஏதாவது இருந்தால் தானடா. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வரோம் 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 எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்துன்னு வரோம். தூக்கம் எங்கே போட முடியுது, டோன்ட் புட் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ், அது அங்கே இங்கே ப்ளீஸ் புட் ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ். விச் கண்ட்ரி சிக்ஸ் ஃபயர் ஃபைட்டிங் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் இந்தியன் கோஸ்ட் கார்ட். எல்லாரும் தப்பு பண்ணுவீங்க. ஆன்சரே வரல, இதுதானே ரிப்பன் பில்டிங் பாரு, இதுக்கு கப்பம் பேர் வைக்க சொல்ல போறேன், மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், ஆன்சர் ஸ்ரீலங்கா,
ஆக்சுவலாக ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஒரு கப்பல் என்ன பண்ணிச்சு, எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஃபயர் ஆயிடுச்சு, ஆயில் எடுத்துகிட்டு போனது. அது வந்து கட்டுப்படுத்தணுன்றதுக்காக நம்ம இந்தியாவோட கோஸ்டல் கார்டு கிட்ட இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் கேட்டிருக்காங்க ஃபயர் ஆக்சிங் ஆக்சிடென்ட்டு. சரியா, நம்ம இந்தியாவும் போய் ஹெல்ப் பண்ண போகுது. நான் என்ன கேட்குறேன், உனக்கு ஒரு ஹெல்ப் நான் கேட்குறல்ல, அதேமாரி என்ன பண்ணுற, எங்காலுங்க மட்டும் அந்த பக்கம் வந்தால் சொல்கிற, தமிழர்கள் தமிழ் மீனவர்கள் வந்தால் சொல்கிற, உனக்குலாம் அறிவு இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற. சில பேர் சொல்லுவாங்க அவங்க பவுண்டரி தாண்டி வராங்க. பவுண்டரி தாண்டி வந்தால் எந்த ஒரு அரசாங்கமாச்சும் அவங்க மேலே துப்பாக்கி சுடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ரூல் இருக்குதா? என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம சிங்கப்பூரில் போய் மாட்டிக்கிட்டோம், ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் மாட்டிக்கிட்டோம், எங்கே மாட்டிக்கிட்டோம்னாலும் நம்ம ப்ராப்பராக விசா பாஸ்போர்ட்லாம் வச்சு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளை ப்ராப்பராக அரெஸ்ட் பண்ணி ஒரு சுண்டு வரல் கூட படாமல் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்தியன் ஆம்பசிக்கிட்ட விட்டுருவாங்க. அப்படி தானே பண்ணுவாங்க. சுடுறதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? இதெல்லாம் வந்து இந்திய அரசு வந்து ஏதாவது பண்ணணும், இல்லைனா இது இந்திய அரசே இல்லை. அரசுக்கு எதிராக வேற நம்ம பேசக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா வேற, தமிழ்நாடு வேறடா அப்படின்னு. சில காசிங் ஃபயர் ஆக்சிடென்ட். ஓகே, இப்போ நம்ம சொன்னதை பற்றி தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன படிச்சு தெரிஞ்சிக்கலாம். ஏய் வாங்கப்பா, நிறைய நிறைய கொஸ்டின் இருக்கு. விச் நேவி பிகம்ஸ் த லார்ஜஸ்ட் நேவி ஆஃப் த வேர்ல்ட் ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட்? எந்த நேவி வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட் நேவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளை ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. அகெயின் மெயில் வந்துட போகுது சார், வேற பிளாக் அண்ட் ஒயிட் சட்டையில் சொல்லுங்க இதெல்லாம். ஓகே, பேர் அப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஆ நேம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஓகே, சைனீஸ் நேவி, சைனீஸ் நேவி, சைனீ நேவி பிகம் த லார்ஜஸ்ட். ஒன்னு இஷ்டத்துக்கு முடியாது அவனுங்கிட்ட. பிஎல்ஏ அப்படின்னு என்னது? பீப்புள் லிபரேஷன் ஆர்மி. பீப்புள் லிபரேஷன் ஆர்மி, அதாவது சைனாவோட ஆர்மியை வந்து 12 நாடுகளில் அவங்க என்ன பண்ண போகிறாங்களாம், எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு பென்டகன் யூஎஸ் வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி தாட் யூஎஸ்ஏவா? ஓகே, லடாக் அண்ட் குச் ஸ்டேட் யூடி ஜாயின்ஸ் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு. லடாக்கும் லக்ஷ்வதீப்பும் ஜாயின் பண்ணாங்க. என்ன அப்போ? அடுத்தது, ஹூ லான்சஸ் கிரீன் டெம் அஹர்ட் மார்க்கெட், அது யார் பண்ணது? ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பண்ணது யார்? சிங், ஆர்கே சிங். ஓகே, அதுக்கடுத்தது யூனியன் கேபினெட். ஓகே, இது நல்ல கேள்வி, மோனை எத்தனை பேர் சிக்கிறீங்கன்னு பார்ப்போம். யூனியன் கேபினெட் அப்ரூவ்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஃபிஷியல் லாங்குவேஜ். எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ்ப்பா? அஃபிஷியல் லாங்குவேஜ் பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, எத்தனை அஃபிஷியல் லாங்குவேஜ்? 21வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்னது? த்ரீ லாங்குவேஜஸா, ஃபைவ் லாங்குவேஜஸா? ஓகே, இங்கே தான் வச்சிருக்கிறோம் ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக மொத்தமாக ஃபைவ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான், ஆனால் இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் சி, மூணு. வை? பிகாஸ் கேள்வி படிங்க, ஜம்மு அஃபிஷியல் லாங்குவேஜ் பில் 2020, ஹவு மெனி லாங்குவேஜஸ் அலாங் வித் உருது அண்ட் இங்கிலீஷ், எத்தனை லாங்குவேஜஸ் அலாங் வித் உருது அண்ட் இங்கிலீஷ்னா, அப்போ உருது அண்ட் இங்கிலீஷ் என்ன பண்ணிட்டாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கேள்வியை உற்று கவனிக்க வேண்டும். காஷ்மீரி, டோக்ரி அண்ட் ஹிந்தி, உருது அண்ட் இங்கிலீஷ், அஞ்சு லாங்குவேஜ். அதில் என்ன பண்ணிட்டான், எக்ஸப்ட்னு சொல்லிட்டான். ஸோ எக்ஸப்ட் தான் அலாங் வித் சொல்லிட்டான். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? மூணு தானே இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் எக்ஸாமில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தப்புகளை பண்ணக்கூடாது. ஓகேவா? 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 இந்த மாதிரி ஓகேவா ஜாக் சொல்லி தான் நான் இப்போ ராஜ்குமார் வீடியோவில் பார்த்தேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதேமாதிரி நான் வந்து சோ 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 இன்னைக்கு ஒரு பிளான் கொடுக்க போறாரு, நாளையில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஜல் சக்தி மினிஸ்ட்ரி. ஓகே, உத்தரகாண்ட் விச் ஸ்டேட் பேட் அண்டர் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத்? உத்தரகாண்டும் கர்நாடகாவும் தான் பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அவங்க ரெண்டு பேர் தான் பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுல சிறந்து விளங்குறாங்க உத்தரகாண்ட். அதை பார்த்து கர்நாடகா வியக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்ச்சுரல் ஆர்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் அவங்க கொலாபரேட் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க. அடுத்து ஆந்திர பிரதேஷ் செட்டப் க்ராப் இன்சூரன்ஸ் ஃபார்ம் சொல்லிடுங்க. இது என்ன காலம், என்ன மாதிரியான பயிர்கள் விளைவிப்பாங்க, இந்த காலத்துக்கு பேர் என்னது? குறுவை.
பயிர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதில் வந்து கோதுமை இதெல்லாம் வரும். ஒரு ரூபா நாமினல் ப்ரீமியம் ஃபீயாக ஒரே ஒரு ரூபா பே பண்ணால் போதும். ஆக்சுவலி இன்னைக்கு அன்அகாடமியில் வந்து லாஃப்டர் தெரப்பி கொடுக்க போகிறாங்க. டீச்சர்ஸ் டேனால இந்த வாரம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் கூப்பிட்றாங்க. காமெடி ஷோ, சிங்கிங் ஷோ. சிங்கிங் ஷோ போனாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காமெடி ஷோ போனாலும் ஒன்றும் புரியும். எல்லாம் இந்தியிலேயே பேசுனா நமக்கு எப்படி புரியும் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபேமஸான ஒரு காமெடி ஸ்டாண்டப் காமெடியன் வராரு. யார் இன்றைக்கி வர, அவரோட பேர் என்ன அப்படின்றத மட்டும் நான் பார்த்து சொல்லிடுறேன். நல்ல ஃபேமஸான ஒருத்தர். நம்பூர், பெங்களூர், பெங்களூர் பத்தி இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தார் பாஸ் ரீசெண்டா, கர்லி ஹேரா வச்சிருந்திருப்பார். அவரோட வீடியோ நான் பார்த்தேன், பாதி புரியல பாதி புரிஞ்சுது. சரி ஓகே, உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க அடுத்த கேள்விக்கு போயிருங்க. 26 சர்ச் பண்ணி வரலையா? ஐசிஐ கமாட் ஃபோரன்சிக் ரெடி டு. ராகுல் சுப்பிரமணியம், அவரோட பேர் வந்து ராகுல் சுப்பிரமணியம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவன் கேள்விப்பட்டதில்லை? நியூடெல்லி. நல்லா காமெடி பண்ணுவோம்ல. பெங்களூர் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தார், செய் செய்ன்னு செஞ்சிருப்பார் பெங்களூரை. வாட் இஸ் த மோஸ்ட் திங் அபவுட் பெங்களூர்னா த கிளைமேட். த கிளைமேட் வாஸ் ஆசம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். யூ நோ சம்திங், த கிளைமேட் வாஸ் ஆசம். அதை பாவீங்களா? வேற ஏதாவது சொல்லுங்கடா. திருப்பி திருப்பி கிளைமேட் கிளைமேட்ன்றீங்களே. அர்ஜுன் முண்டா, அடுத்தது எம்ஓடி டெவலப்டு. மகா, மகா மகா மகா, த ஆசம், த கிளைமேட் ஆசம். மகா மீன்ஸ் வாட் யார்? மகானா ஃப்ரெண்டு. டிராஃபிக்கும் மோசம் தான் அங்கே, டிராஃபிக் மோசம். ஹெல்த்தி ஏர். ஏய், இந்த ஸ்ப்ரே இப்போ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, இந்த ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லா இடங்களையும் பிஸ்ன்னு அடிச்சிக்கலாம். இதில் காற்றில் ஏதாவது கொரோனா தொற்று இருந்துச்சுன்னா அதை அப்படியே அழிச்சு விட்டுரும், அண்ட் சுத்தமான ஒரு காற்று உங்களை சுற்றி இருக்கும். ஹெல்த்தி ஏர். ஓகே மகா, ஆசம் மகா. வேற லெவல் பண்ணுவார். மகா மீன்ஸ் மச்சானா? ஓகே ஓகே. ஓ மானசா, ஃப்ரம் பெங்களூர் மானசா. ஹர்பஜன் லெஃப்ட் ஃப்ரம் சிஎஸ்கே. இனிமே வளர்மதி. எஸ் எஸ் எஸ், நம்ப மானசாவா? பிரியாணிலாம் கொடுத்தீங்க உங்களோட ஏதோ ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு. எஸ்எஸ் அந்த பா எப்படி வச்சுருக்கேன் பார்த்தியா, ஞாபகம். அதான் விடவே மாட்டோம். பிரியாணி ஒரு தடவை வாங்கி சாப்பிட்ருக்கோம்ல, எப்படி மறக்க முடியும்? அதுவும் ஆசமாக இருந்துச்சு பிரியாணி. அந்த மனசா இல்லையா? ஐயோ, வேற நிறைய மனசாக இருக்கிறாங்க நினைக்கிறேன். சரி விடுங்க விடுங்க விடுங்க. இப்போ டிபிக்கு இப்போ வச்சா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வெறும் பேர் மட்டும் வச்சு எப்படி நினைக்கிறது? நிறைய பேர் இருக்காங்க அதே நேம்ல. மானசன்னு ஒரு மேம் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, அவங்க பிறந்தநாளுக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டோம். தெரியுது 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 சார். நீங்கள் நான்வெஜ்ஜா? அகம் பிரம்மாஸ்மி. அது என்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜு? நாங்களாம் எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம். எனக்கு புரியல ஏன் இந்த பாகுபாடு? எல்லாத்துலேயும் பாகுபாடு பண்ணி என்ன தான் பண்ண போகிறீங்க? மதத்தில் பாகுபாடு, கடவுளில் பாகுபாடு, சாப்பிட்ற உணவுல கூட பாகுபாடா? இப்போ தான்டா வந்தது வெஜ்ஜு நான்வெஜ்லாம். ஒரு காலத்தில் கிடைக்கிறதெல்லாம் தின்ட்டுருந்தேம்மாடா. இல்லை, கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் என்ன பண்ணிருந்தோம்? கற்காலத்தில் என்ன பண்ணிருந்தோம்? கிடைச்சது தானே சாப்பிட்டோம். அப்புறம் என்ன வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு கேள்வி வேற. நானும் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன், உணவில் எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன்.
அதாவது பாம்பு கறி பாம்பு சூப்லாம் கொடுக்காதீங்க. இந்தியாஸ் ஃபஸ்ட். ஏன்னா எங்கள் அம்மா செய்கிற உப்புமாவும் எங்கள் அம்மா செய்கிற பொங்கல் மட்டும் நான் சாப்பிடவே மாட்டேன். ஓகே, அது மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. என்னதான் ஆச்சு நம்ம நாட்டுக்கு? வாட் ஹேப்பனிங் இன் சிஎஸ்கே? சிஎஸ்கேக்கு இது ஆயிடுச்சு. இதில் தான் சில பேர் அண்ணன் கிடக்குறாங்க. ஓகே, நான்வெஜ்ஜான்னு கேட்டது ஒரு குத்தமா அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும். கடைசி வரைக்கும் அதுக்கு பதில் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஓகே, பிளாக் அண்ட் ஒயிட்ல வேற லெவல்ல செய்யறோம், சரியா? எஸ். வீடியோல இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி ஒரு சரி லைவ்ல வரலாமா இல்ல ஆஃப்லைன்ல வரலாமா அப்படின்றத பத்தி நீங்க உங்க கமெண்ட் பாக்ஸ் அங்க போடுங்க. ஓகே, சோ இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோல இருந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இதே மாதிரி நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு வருவது உங்கள் நரேஷ் குமார். டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். நன்றி.